பட்டர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். போன்லெஸ் சிக்கன் 300 கிராம் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு 2 டேபிள்ஸ்பூன், காஷ்மீரி சில்லி 1 டேபிள்ஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலாத்தூள் 1 டீஸ்பூன், தயிர் 2 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுருங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. பாதி லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1-10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய் எண்ணெயோடு சேர்த்துக்கோங்க. பட்டை ஏலக்காய் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் அதோடு சேர்த்துக்கோங்க. தக்காளியும் வெங்காயமும் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள், கரம் மசாலாத்தூள், மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக வதக்கிடுங்க. பச்சை வாடை போனதுக்கப்புறம் முந்திரி போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி வச்சுருங்க. இன்னொரு பேனில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் மிக்ஸ் பண்ணி வச்ச சிக்கனை இதோட சேர்த்து நல்லா வேக விடுங்க. தண்ணியெல்லாம் வற்றி இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு பேனில் 1/2 டேபிள்ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. 4 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் பிரிஞ்சி எல்லாம் போட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அரைச்சி வச்சுருக்க மசாலாவை பட்டரோடு சேர்த்து லைட்டாக வதக்கிடுங்க. ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 10-15 நிமிஷம் மூடி வச்சு வேக விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்க சிக்கனை அதோடு சேர்த்துக்கோங்க.
தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கிரேவி மாதிரி வந்ததுக்கு அப்புறம் 3 டீஸ்பூன் sugar சேர்த்துக்கோங்க. ரெண்டு டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தியை நல்லா தூள் பண்ணிட்டு அதோட சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டா ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து 1 நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பட்டர் சிக்கன் ரெடி. நான் சப்பாத்தியோட சாப்பிட சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.